Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆன்லைனில் சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு வீடியோஸ் கூட மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு நிறைய வழி இருக்குது. ஸோ அதில் ஒரு வழியை தான் பார்க்க போகிறோம். இது 100% ஒர்க்கிங் மெத்தட். நான் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் இதில் ஏர்ன் பண்ணுறேன். ஸோ அதை நம்ம என்னோடய ஏர்னிங்ஸ் ப்ரூஃபோடு அதை நான் உங்களுக்கு பப்ளிக்காகவே காமிக்கிறேன். நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், அதில் எப்படி ஒர்க் பண்ணணும், ஸோ அதில் எவ்வளோ இன்கம் வரும், அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம வந்து டைரெக்டாக அது எப்படி பண்ணணும், நீங்கள் அதை எப்படி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய சேலர் டேஷ்போர்ட். இந்த சேலர் டேஷ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், இது வந்து என்னோடய கரண்ட் வீக், இந்த வீக்கு நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட $780 அமெரிக்கன் டாலர்ஸ். ஸோ அந்த 780 அமெரிக்கன் டாலர்ஸு இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஓகே பார்க்கலாம் இந்தியன் ருபீஸ்க்கு நம்ம எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 780 USD டு INR. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 780 US டாலர் கிட்டத்தட்ட 58,808 ரூபா வருது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 60,000 ரூபா. 60,000 ரூபா ஒரு வீக்குக்கு, ஒரு வாரத்தில் நாம் வந்து சம்பாதிச்ச பணம். ஓகே, இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நாம் வந்து லாஸ்ட் வீக்கு நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீக் வந்து இது போன வாரத்தோடது, போன வாரம் $1,500 வந்து எனக்கு இதில் வந்து இன்கம் வந்திருக்கு. இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிடறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இது ஃபேக் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னோட ஏர்னிங் ப்ரூஃப் பாருங்கள். இதில் வந்து இப்போதைக்கு பேலன்ஸ் வந்து 780 US டாலர்ஸ் இருக்குது. நான் மொத்தமாக இதில் வந்து எவ்வளோக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன்னா $15,835 ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த சைட்டில். அவ்வளோ எனக்கு இன்கம் வந்திருக்கு மொத்தமாக, சரிங்களா? அந்த 15,835 டாலர். ஸோ அதை வந்துட்டு நம்ம இந்தியன் ருபீஸில் போட்டு பார்க்கலாமா எவ்வளோ வருதுன்னு. இதில் வந்து நான் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோடய 2 இயர்ஸ் டோட்டல் இன்கம். நான் சொல்லலை இது வந்து 1 மந்தில் சம்பாதிச்சது, 1 இயரில் சம்பாதிச்சது அப்படின்னு. இது வந்து 2 இயர்ஸாக நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது. ஓகே, ஆனால் நான் வந்து சிஸ்டமில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம்னு பார்த்தீங்கன்னா இப்போ டே ஒரு 1 hour 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகே, இது என்னோடய 2 இயர்ஸ் என்னோடய பார்ட் டைம் இன்கம். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,93,879.83 ரூபா. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 1,200,000 ரூபா. நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1,200,000 ரூபா 2 வருஷத்தில் நான் வந்து இதை ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து வெயிட்டிங் ஃபார் கிளியரன்ஸ். அது வந்து இப்போ நீங்கள் அது வந்து உங்களுக்கு உள்ளே ஆர்டர் எடுக்கும்போது தெரியும், ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்துடும், அவங்க பேமெண்ட்டும் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு வந்து 1 வீக் டைம் ஆகும். ஸோ 1 வீக் டைமில் கிளியர் ஆகும். ஸோ கிளியரிங் வெயிட்டிங் ஃபார் கிளியரன்ஸில் வந்து $800 இருக்குது. இதே பார்த்திங்கன்னா அப்கமிங் பேமெண்ட்ஸில் $305 இருக்குது. அது எனக்கு பேபாலுக்கு வந்து பே அவுட் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ என்னோடய ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்டர்ஸுமே ஆவரேஜாக $40 இருக்குது, சரிங்களா? அதாவது நான் ஒரு சின்ன ஒர்க் பண்ணி கொடுத்தேன்னா அதுக்கு எனக்கு ஆவரேஜாக $40 வருது. ஓகே, பார்த்துக்கிட்டிங்களா? இதுதான் அந்த சைட்டோட பேர். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்டோட பேர். நான் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ மறந்துடாமல் நீங்கள் செக் பண்ணுங்கள், நீங்கள் அதில் தான் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சைட். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து நிறைய சேலர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளாக எதுனா ஒரு ஒர்க்கிங் மெத்தட் ஒன்று உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஆர்ட் அண்ட் டிசைன். இது வந்து எல்லாருமே சும்மா நார்மலாக மொபைலில் கூட டிசைன் பண்ணக்கூடியது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப், ஆக்சுவலி வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல்லேயே இருக்குது. நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ராயிங் பண்ண மாதிரி அது வந்து இது பண்ணி கொடுக்கும். அது பண்ணி கொடுக்குறதுக்கே ஒருத்தர் வந்து $1 கொடுங்க,
அதாவது கிட்டத்தட்ட 75 ரூபா கொடுங்க, நான் உங்களுக்கு இதை வந்து அது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம், ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவை அந்த ஆப்பில் அப்லோட் பண்ணால் அது பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட போகுது. இதுக்கு இதை பண்ணி கொடுக்குறதுக்கு ஒருத்தர் ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து $1 கேட்குறாரு, சரிங்களா? இது இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இதை வந்து ஆக்சுவலி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நான் உங்களுக்கு இன்னொன்று ரொம்ப நானே ரொம்ப பார்த்து ஷாக்கான ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கார் இதில், அவரை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு, இருங்க. இதோ இவரை பார்த்தீங்கன்னா இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், கிரியேட் 10,000 மீம்ஸ் ப்ரொமோட்டிங் யுவர் பிராண்ட் டு மேக், இருங்க ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் 10,000 மீம்ஸ் ப்ரொமோட்டிங் யுவர் பிராண்ட் அண்ட் மேக் தோஸ் கோ வைரல் ஃபார் $999, அதாவது $1,000. ஓகே, ஆமாம், நீங்கள் கேட்டது கரெக்டு தான், $1,000 10,000 மீம்ஸ் கிரியேட் பண்ணுறது. மீம்ஸ் கிரியேட் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்களே நிறைய பேர் வந்து மீம்ஸ் கிரியேட்டராக இருப்பீங்க, நல்லா ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவிலலாம் வந்து நல்லா பேஜ் வச்சுருப்பீங்க, நிறைய லைக்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணுறது மூலமாக சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஓகே, இப்போ வந்து இவர் டோட்டலாக எவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு, எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இதுதான் அவரோடது. இது பார்த்திங்கன்னா பார்க்கலாம், இது காப்பி பண்ணிக்கிறேன். 738 ஆர்டர்ஸ் வந்து இவருக்கு வந்திருக்கு, அதாவது 738 $999,000 படி பார்த்திங்கன்னா அது வந்து எத்தனை டாலர்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோ டாலர்ஸ், கிட்டத்தட்ட $73,000, இல்லை செவன், ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 738, ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 738 ஆர்டர்ஸ் எடுத்திருக்காரு இது வரைக்கும், 738 பேருக்கு பண்ணி கொடுத்துருக்காரு $999 படி. இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 737,262 வருதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகிறதுனால இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். நான் வந்து இதோட கண்டினியூட் வெர்ஷனை நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நாளைக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இதில் நீங்கள் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணணும், என்ன மாதிரி உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் இருக்கணும், நீங்கள் என்ன மாதிரி இமேஜஸ் அப்லோட் பண்ணணும், நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணலாம் உள்ள, ஸோ அந்த ஃபுல் ஐடியாவோடு நான் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.